அனைவருக்கும் வணக்கம். அம்பேத்கர் பற்றிய இதுவரையில் பெரும்பாலான மக்களுக்கு தெரிந்த அறிவுஜீவிகளுக்கு மட்டுமே தெரிந்த தெரியாத பெருவாரியான மக்களின் கவனத்திற்காக அவரை பற்றிய ஒரு சில விஷயங்களை இங்கே பதிவு செய்ய விரும்புகிறேன். அம்பேத்கர் வந்து இந்த அகோரிகளின் ஆட்சியில் அம்பேத்கர் அவசியம் தேவைப்படுகிறார். ஒருவேளை இந்த அகோரிகளின் ஆட்சி இல்லை என்றால் அம்பேத்கர் தேவைப்பட்டு கூட இருக்க மாட்டார். ஆகவே அம்பேத்கரை பெரும்பாலும் நாடு முழுக்க பரப்பியதற்கு இந்த அகோரிகளின் ஆட்சியே ஒரு சாட்சியாக அமைந்திருக்கிறது. சரி, இப்போது நாம் அம்பேத்கர் பற்றிய ஒரு புரிதலை, அவருடைய பெயர் பற்றிய ஒரு புரிதலை இங்கே உங்களோடு பகிர்ந்து கொள்ள நான் விரும்புகிறேன். அம்பேத்கர் என்ற பெயர் எப்படி வந்தது? இதை பள்ளி பாட புத்தகங்களில் கூட அரசு அவர் இன்னமும் ஒரு சாதிக்காக உழைத்த தலைவர் மாதிரியும், அவர் நல்லா படித்த போது அவர் ஒரு ஐயர், அம்பேத்கர் என்ற ஐயர் தன்னுடைய பெயரை அவருக்கு சூட்டியதாகவும் தவறான கருத்துக்களை பதிவு செய்திருக்கிறார்கள். ஆனால் அது உண்மையல்ல. அம்பேத்கர் வந்து அவருடைய பெயரை தனக்குத்தானே வைத்து கொண்டவர். எப்படி என்றால், அவர் பிறந்தது அம்பாவதி. அவருடைய இனம் மகரினம். அம்பாவதியும் அந்த மகரினத்தையும் இணைத்து மகாராஷ்டிர மொழி இலக்கணப்படி தன்னுடைய பெயரை அம்பேத்கர் என்று மாற்றி அமைத்து கொண்டாரே தவிர, அவருக்கு யாருடைய பெயரையும் தானம் செய்ததாக தவறாக புரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறது, தவறாக நம்மளுக்கு பரப்பப்பட்டிருக்கிறது. அம்பேத்கர் என்ற ஐயர் ஆசிரியர் இருந்திருந்தால் இப்பொழுது அந்த சமுதாயத்தில் யாராவது அந்த பெயரை பயன்படுத்தி இருக்கிறார்களா என்றால், இதுவரையில் ஆராய்ந்ததில் ஒரு விஷயம் கூட நமக்கு தெரியவில்லை. எனவே அம்பேத்கர் என்ற பெயர் அது ஒரு ஆசிரியர் பெயர் என்று தவறுதலாகவே நமக்கு வரலாற்றை திரித்து கூறியிருக்கிறார்கள். அப்படியென்றால் அம்பேத்கர் நன்றி கேட்டவரா? அப்படி அவர் அந்த பெயரை, அந்த ஐயர் பெயரை, அந்த ஆசிரியர் பெயரை அவருக்கு விட்டு கொடுத்திருந்தால், தான் எழுதிய அனைத்து தொகுதிகளில் ஏதாவது ஒரு தொகுதியை அவருக்கு சமர்ப்பணம் செய்திருப்பார், அல்லது அந்த வரலாற்று பதிவுகளை விட்டு சென்றிருப்பார், எழுதி பதிவு செய்திருப்பார். அப்படியேதும் அவர் பதிவு செய்ததாக தெரியவில்லை. அவர் 3 தொகுதிகளை சமர்ப்பணம் செய்திருக்கிறார். 1 கபிலருக்கு, இன்னொன்று ஔவையாருக்கு, இன்னொன்று திருவள்ளுவருக்கு. திருவள்ளுவர், ஔவையார், கபிலர் இவர்கள் 3 பற்றியும் மேலோட்டமாக அவர் பார்க்கவில்லை. ஆராய்ந்து ஆராய்ச்சி செய்து அவர்கள் 3 இந்த சமுதாயத்துக்காக, சமத்துவத்துக்காக பாடுபட்டவர்கள் என்ற அடிப்படையிலேயே அவர்களுக்கு 3 தொகுதிகளை சமர்ப்பணம் செய்திருப்பது உண்மை. எனவே அந்த அம்பேத்கர் என்ற ஆசிரியருக்கு அவர் ஏன் எந்த ஒரு வரலாற்று பதிவையும் விட்டு செல்லவில்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டிய நேரம் இது. எனவே அரசு புத்தகங்களிலும் அவரை பற்றிய இந்த தவறான பதிவுகளை வரலாற்று ரீதியாக நமக்கு தவறாக தந்து கொண்டிருக்கிறார்கள். எனவே அம்பேத்கர் தன்னுடைய பெயரை தானே மாற்றி அமைத்து கொண்டார் என்பதுதான் உண்மை. எனவே அம்பேத்கர் பற்றிய புரிதலை இப்போது நாம் அவசியம் உணர வேண்டியிருக்கிறது. அம்பேத்கர் ஒரு சாதிய தலைவராகவே மக்கள் முன் சித்தரிக்கப்பட்டிருப்பது மிகவும் தவறான ஒரு விஷயம். அம்பேத்கர் எப்பொழுதுமே எந்த சாதியையும் ஆதரித்து பேசியவர் அல்ல. அம்பேத்கர் ஒரு சமத்துவவாதி. சாதிக்கான எந்த போராட்டத்தையும் அம்பேத்கர் முன்வைக்கவில்லை. சமத்துவத்துக்கான போராட்டத்தையே, அனைத்து ஒடுக்கப்பட்ட மக்களுக்குமான சமத்துவத்துக்கான போராட்டத்தை மட்டுமே அம்பேத்கர் அவர் ஊச்சி உள்ளவரை நடத்தி கொண்டிருந்தாரே தவிர, அவர் ஒரு சாதிக்கான போராட்டம் எப்பொழுதும் எடுத்ததே கிடையாது. இன்னொரு உண்மையை புரிந்து கொள்ள வேண்டுமானால், ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக போராடினாரே தவிர ஒரு சாதிக்காக அவர் போராடியதில்லை. அம்பேத்கர் ஒரு தேசிய தலைவர். அம்பேத்கர் ஒரு உலகத் தலைவர். உலகம் முழுவதும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட அம்பேத்கர் இந்தியாவிலே மட்டும் சாதி தலைவராக ஏற்றுக்கொள்ளப்பட்டார். சாதி என்பதை அம்பேத்கர் எப்பவுமே ஏற்றுக்கொண்டதில்லை. தேசியம் பேசும் தேசியவாதிகள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். எங்கள் சேரிகளில் வந்து பார்த்தால் தெரியும் தேசியத்தை பற்றி. காந்தி எங்கள் தெருக்களில் ஓடிக்கொண்டிருக்கிறார்.
நேரு எங்கள் தெருக்களில் நடந்து கொண்டிருக்கிறார். டாக்டர் ராதாகிருஷ்ணன் எங்களுடைய தெருக்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இந்திரா காந்தி வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ராஜீவ்காந்தி, ராகுல் காந்தி, இப்படி அனைத்து தலைவர்களும் எங்கள் சேரிகளில் தான் நீங்கள் பார்க்க முடியும். மற்ற தெருக்களில் அம்பேத்கரை பற்றி அம்பேத்கர் பெயர் உள்ள எவரையும் பார்க்க முடியுமா என்றால் பார்க்க முடியாது. ஆகவே சாதியத்தை வளர்ப்பதற்காகவே சாதியவாதிகள் முற்படுகிறார்களே தவிர, சமத்துவத்துக்காக ஒரு சிலரை தவிர மற்றவர்கள் எல்லோரும் சாதிய தலைவர்களாகவே உருவாகி கொண்டிருக்கிறார்கள். அம்பேத்கரை பொறுத்தவரை அவர் ஒரு சமத்துவவாதி. சாதிய விடுதலைக்கான, ஒடுக்கப்பட்ட மக்களின் விடுதலைக்கான, சமத்துவத்துக்கான அனைத்து போராட்டங்களிலும் இதையே அம்பேத்கர் அவர்கள் தொடர்ந்து செய்து கொண்டிருந்தார் என்பதுதான் உண்மை. எனவே அம்பேத்கர் ஒரு சாதிய தலைவர் இல்லை என்பதை மக்களும் நாம் முழுமையாக புரிந்து கொள்ள வேண்டும்.